ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியாக வாழலாம். இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீர்மோர் மசாலா பட்டர் மில்க் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தயிரை கம்பேர் பண்ணும்போது மோர் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்காக கொடுக்குது. இப்போ மோரை நம்ம செஞ்சுட்டு அதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மோர் செய்கிறதுக்காக நான் வந்து 1/2 கப் தயிர் நல்லா நைட்டே உர ஊற்றி வச்ச கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். அது கூட 4 சின்ன வெங்காயம், 1 இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 1 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அது வேண்டாம் நினைக்கிறவங்க நீங்கள் இஞ்சி மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் நான் முதலே சொன்ன பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை இலை, பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், இஞ்சி கட் பண்ணது, சின்ன வெங்காயம் 4-5 சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைகிறதுக்காக வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க தயிரில் 1/2 கரண்டி தயிர் மட்டும் இதில் நான் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். நான் தண்ணி சேர்க்க போகிறதில்லை. இப்போ நீங்கள் பெரிய மிக்சி ஜாரில் நல்லா அரைக்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஸ்ட் மட்டும் சின்ன ஜாரில் நீங்கள் அரைச்சி எடுத்து வடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய மிக்சி ஜாரில் இப்போ இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சோம் இல்லையா, இது கூட நம்ம பேலன்ஸ் தயிர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு 1 அடி அடிச்சுக்கலாம். இப்போ இந்த மோரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ மோர் குடிக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பை வந்து இது கரைக்குது. அதாவது நீங்கள் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மோர் 1-2 கிளாஸ் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணெய் அந்த நெய்யிலான ஏற்பட்ட அந்த படலம் மாதிரி இருக்கிறத வந்து இது கரைக்குது. ஸோ அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு இந்த மோர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் செரிமானத்தையும் அதிகரிக்குது. எப்படி செரிமானத்தை அதிகரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோர் கூட நம்ம இஞ்சி ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஜீரணம் ஆகல அப்படின்னா ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மோர் குடிக்கிறங்காட்டிக்கு. இப்ப நான் மோர் அரைச்சாச்சுங்க. அரைச்சிட்டு இப்ப அரைச்ச மோர்ல நல்லா வடிச்சு எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா அதுல எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி இதுல சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூட 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் நான் சேர்க்கிறேன். அது கூட கொஞ்சம் சீரகத்தூள் சேர்க்கிறேன். சீரகம் வந்து உங்ககிட்ட இருக்கு, சீரகத்தூள் இல்லை அப்படின்னா சீரகமா நீங்க அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம். இப்போ பிங்க் ஹிமாலயன் சால்ட் நான் சேர்க்கிறேன். இந்த பிங்க் ஹிமாலயன் சால்ட்லயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதை பத்தின வீடியோ நான் ஃபியூச்சர்ல போடுறேன். இப்போ இதுல பிங்க் ஹிமாலயன் சால்ட், சீரகம், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டாச்சு, போட்டு கலந்தாச்சு. இப்போ மோர் தயாராயாச்சு. இந்த மோரில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், பொட்டாசியம், புரோட்டீன் இதெல்லாம் நிறையாவே இருக்குது. நீங்கள் தினமும் 1 டம்ளர் மோர் குடிச்சிங்க அப்படின்னா விட்டமின் பி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம தடுக்கலாம். பைல்ஸ் இருக்கிறவங்க இந்த மோரை வந்து 2 வேளை தினமும் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா அஜீரண கோளாறுகள் இருந்தால் சரியாயிரும். லேடிஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் வயிற்று வலி வரும் இல்லையா, அந்த சமயத்தில் இந்த மோரில் நீங்கள் வெந்தயம் சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வயிற்று வலி வந்து கம்மியாகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிலில் போயிட்டு வந்தாங்கன்னா உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்களுக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த மோர் குடித்தாங்கன்னா கண்டிப்பாக சரியாகும். குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க, திடீர்னு லூஸ் மோஷன் போகும், ஜீரணம் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து லைட்டாக நீங்கள் கடுகு கருவாப்பில் தாளிச்சுட்டு அந்த மோரில் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா லூஸ் மோஷனும் சரியாகும். ஸோ இவ்வளோ பயன்மிகு மோரை நீங்களும் செஞ்சு குடிச்சு பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ உங்கள யாரோ ஒருத்தவங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஹெல்த்தியா வாழலாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தினம் ஒரு ஆரோக்கியமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.